ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம 2023 ஒரு சூப்பர் நேச்சுரல் ஹாரர் படமாக வெளியான த ஆஃபரிங் படம் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். ஆலிவர் பார்க் டைரக்ஷனில் பால் கேயி, நிக் பிளட், எமிலி வைஸ்மேன் மற்றும் பலருடைய நடிப்பில் இந்த படம் வெளியாயிருக்கு. படத்துடைய ரன் டைம் 1 hour 33 minutes இருக்கு. இப்போ நம்ம த ஆஃபரிங் படத்துடைய கதை என்னன்னு பார்த்துடலாம். நியரஸ்ட் யூரோப்பியன் கண்ட்ரீஸில் இருக்க புராண கதைகளில் ஒரு ஃபீமேல் டீமனுடைய குறியீடு 1st century பல பெயிண்டிங்ஸ், பதக்கங்கள் மாதிரியான விஷயங்கள்ல இருந்துட்டு வருது. அந்த டீமன் குழந்தைங்களை பலி கேட்குற ஒரு டீமனாக கருதப்படுது. படத்துடைய ஆரம்பத்தில் பெரியவர் ஒருத்தர் அந்த டீமனுக்கு முற்றுப்புள்ளி வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தன்னுடைய உடல்ல அந்த டீமனை வரவழைச்சு ஒரு பழங்காலத்து கத்தியால தன்னை குத்திட்டு இறந்துடுறாரு. சோ அந்த டீமன் பாத்தீங்கன்னா அந்த பெரியவருடைய உடல்ல அடைப்பட்டு இருக்கு. அந்த உடல் போஸ்ட்மார்ட்டம் செய்யப்படுறதுக்காக சால் அப்படிங்கிறவர் கிட்ட ஒப்படைக்கப்படுது. அப்ப அவருடைய மகன் ஆர்ட் தன் கேர்ள் ஃபிரெண்ட் கிளாரோட ரொம்ப நாள் கழிச்சு வீட்டுக்கு வராரு. கிளார் அப்ப பிரெக்னெண்டா இருக்காங்க. அப்பாவுக்கு உதவுறதுக்காக அந்த பெரியவருடைய உடலை ஆர்ட் போஸ்ட்மார்ட்டம் செய்யறாரு. அப்ப அந்த உடல்ல இருக்கிற அந்த பழங்காலத்து கத்தியை எடுத்துட்டு அவருடைய கழுத்துல இருக்கிற நீல நிற பதக்கத்தை ஆர்ட் கட் பண்றாரு. உடனே அந்த பெரியவர் கண் விழிக்கிறாரு. அந்த ஃபீமேல் டீமன் ரிலீஸ் ஆகுது. சுத்தி இருந்த லைட்ஸ் எல்லாமே ஒவ்வொன்றா ஆஃப் ஆக ஆரம்பிக்குது. இதுக்கப்புறம் அந்த வீட்டில் நடந்த அமானுஷமான சம்பவங்கள் என்ன அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய கதை. இப்போ இந்த படத்துடைய பாசிட்டிவ்ஸ் என்னன்னு பார்த்துடலாம். இந்த படத்துடைய பெரிய பிளஸே பார்த்தீங்கன்னா ஜம்ப் ஸ்கேர்ஸ் தான். படம் ஆரம்பிச்சு முடிகிற வரைக்குமே நிறைய ஜம்ப் ஸ்கேர்ஸ் இருந்துட்டே இருக்கும். எப்பெல்லாம் இந்த மூவி வந்து டிராப் ஆக ஆரம்பிக்குதோ அந்த டைம் எல்லாத்துலையுமே ஒரு ஜம்ப் ஸ்கேர் வந்து இந்த படத்தை சேவ் பண்ணுது அப்படின்னு சொல்லலாம். சினிமாட்டோகிராஃபி பார்த்தீங்கன்னா இந்த ஜம்ப் ஸ்கேர்ஸை எலிவேட் பண்ணுற மாதிரி அமைஞ்சிருக்கு. ஸோ ஹாரர் ஃபேன்ஸ்க்குலாம் இது ஒரு விஷுவல் ட்ரீட்டாகவே இருக்கு அப்படின்னே சொல்லலாம். சவுண்ட் எஃபெக்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த படத்துக்கான ஒரு ஈரி என்விரான்மெண்ட் ரொம்ப நல்லாவே கிரியேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த படத்துல ஏதாவது ஒரு சீக்வன்ஸ்ல ஒரு கர்டன் அசைஞ்சா கூட அங்க ஒரு பேய் இருக்குமோ அப்படிங்கிற ஒரு பதட்டத்தை வந்து உருவாக்கியிருப்பாங்க படம் முழுக்க. அது இந்த படத்துடைய பெரிய பிளஸாவே பாக்குறேன். படத்துல அத்தனை பேருமே ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க. குறிப்பாக ஆர்ட் ரோல்ல நடிச்ச நிக் பிளட் அப்படிங்கிறவரு தன்னுடைய அப்பாவை சம்பந்தப்பட்ட சீக்வன்சஸ்ல கில்ட் வந்து வெளிப்படுத்துற மாதிரி சில சீக்வன்சஸ் வந்து நடிச்சிருப்பாரு. அது ரொம்ப நல்லாவே நடிச்சிருக்காரு அப்படின்னே சொல்லலாம். இப்ப இந்த படத்துடைய நெகட்டிவ்ஸ் என்னன்னு பாத்திரலாம். இந்த படத்துடைய செகண்ட் ஆக்ட்ல வீட்டை விக்கிற மாதிரியான சில டிராமாட்டிக் சீக்வன்ஸ் எல்லாம் இருக்கும். அது பாத்தீங்கன்னா படத்துடைய கதையிலிருந்து விலகி வேற ஒரு சப்ளாட் வந்து ரொம்ப வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாம அந்த காட்சிகள் எல்லாமே ரொம்ப டிராக் ஆகுது அப்படின்றதான் உண்மை. இந்த படத்துடைய கதைக்களம் பாத்தீங்கன்னா ஒரு புதுசான ரிஃப்ரெஷிங்கான கான்செப்ட் இல்ல. அட்டோப்சி ஆஃப் ஜெயண்டோ, விஜில் மாதிரியான படங்களோட சாயல் அங்கங்க இருக்கதான் செய்யுது. இந்த படம் முழுக்கவே பாத்தீங்கன்னா அந்த ஃபியூனரல் ஹோம்லயே முடிஞ்சிடும். அந்த கேரக்டர்ஸ் மட்டும் இல்லாம நம்மளுமே வந்து அந்த வீட்டுக்குள்ளேயே அடைப்பட்ட மாதிரியான ஒரு ஃபீல தரும். சோ கதை வந்து ஒரே இடத்துல இருக்க மாதிரியான ஒரு ஃபீல இந்த படத்தை தரதா செய்யுது. இந்த படத்துல டீமன் வர சில சீக்வன்ஸ் எல்லாம் சிஜிஐ பண்ணிருப்பாங்க. அந்த சிஜிஐ பார்க்கும் போது படத்துடைய பட்ஜெட் ரொம்ப கம்மியா இருக்கு அப்படிங்கறது நம்மளே உணர்ற மாதிரி இருக்கு. படத்துடைய பேசிங் நல்லா இருக்கும். சில டிராமாட்டிக் போர்ஷன் மட்டும் லேட்டர் லாக் ஆகும். இந்த படம் யாரெல்லாம் பார்க்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா நிறைய ஜம்ஸ்கேர்ஸோட ஒரு ஹாரர் படம் பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பா இந்த படம் ஒர்க் அவுட் ஆகும். மொத்தத்துல இந்த படம் ஒரு நல்ல சூப்பர் நேச்சுரல் ஹாரர் படமாக வந்திருக்கு. படத்துல அலர்ட் எதுவுமே இல்ல. இந்த படத்தை நீங்க ஃபேமிலியோட பார்க்கலாம். தி ஆஃபரிங் படத்துக்கு எங்களோட ரேட்டிங் 6/10.